सत्सर्वं मिलितं येना तस्मै श्रीगुरुवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। युक्ताहार विकारस्य युक्तचेष्टस्य कर्मसु युक्त स्वप्नावबोधस्य योगो भवति दुःखः। உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை ஆகிய பழக்கங்களை நெறிப்படுத்தியவர் யோக பயிற்சியின் மூலமாக எல்லா துன்பங்களையும் பெருமளவில் நீக்கிவிட முடியும். ரைட். இந்த நான்கு முக்கியமான விஷயங்கள், உண்பது, உறங்குவது, கேளிக்கை, பின்பு உழைப்பு, இது எல்லா மனுஷர்களும் இதை தவிர்க்க முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே நாம் உயிர் வாழ்வதற்கு உணவு உட்கொண்டுதான் ஆகணும். நமக்கு ஓய்வு தேவை, உறக்கமும் தேவை, பின்பு கொஞ்சம் கேளிக்கைகள் ஈடுபடுறதும் உண்டு. பின்பு நம் ஜீவனோபாயம், நம் வாழ்க்கையை நாம் பராமரிப்பதற்கு நாம் உழைத்தும் ஆக வேண்டும். ஆனால் இதை மிதமாக யார் செய்கிறார்களோ, பக்குவமாக யார் செய்கிறார்களோ அவரே யோகி ஆவார். இப்போ யோகிங்கிறவர் வந்து இதையெல்லாம் துறந்து போய் காட்டில் இருக்கிறவர் அல்ல. அப்படியே ஒருத்தர் காட்டில் இருந்தாலும் ஒரு யோகி, அவரும் உணவு உட்கொண்டுதான் ஆக வேண்டும், அவரும் உறக்கம், உடம்புக்கு ஓய்வு தேவை, அவரும் தன்னுடைய ஆகாரத்துக்கு வேண்டி தானியங்களை தேடி அவர் யாசகம் பிக்ஷை எடுக்கத்தான் வேண்டும். அப்போது ஒரு யோகியோ, ஒரு துறவியோ, அல்லது ஒரு சன்னியாசி, ஒரு துறவியோ அல்லது ஒரு இல்லற வாழ்க்கையில் கூட கிரகஸ்தரோ, இல்லற வாழ்க்கையில் இருப்பவரானாலும் சரி, ஒரு துறவி ஆனாலும் சரி, இந்த நான்கு விஷயங்களை கட்டாயம் செய்து ஆக வேண்டும். ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷ தன்மைனா, புலன்களுக்காக புலன்பு விஷயத்தில் மூழ்கி இருக்கிறவங்க இந்த நான்கு விஷயத்திலையும் மூழ்கி போய் அதனால் பெரும் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. அதுதான் இப்போ நம்ம கண்கூட பார்க்குறோம். இந்த உலகத்தில், இந்த ஜட உலகத்தில் நாம் கண்கூட பார்ப்பது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, பின்பு கலர் கலராக பேக்கெட்டில் விற்கிற சிப்ஸ் வகைகள், என்னென்னமோ வந்து வெளிநாட்டு சாக்லேட்ஸு, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள், இதெல்லாம் உடம்புக்கு நல்லதல்ல என்று நமக்கு தெரிந்தும் இருந்து கூட நம் நாக்கை கட்டுப்படுத்த முடியாமல் விதவிதமான பலகாரங்களை உட்கொள்ளும். யார் ஒருவர் அளவுக்கு அதிகமாக உட்கொள்கிறாரோ அவர் ரோகி ஆகிவிடுவார். ரோகினா வியாதி. நாம் நம் உடம்பை பராமரிக்கிறதுக்காக மட்டும் உட்கொள்ளாமல் அளவுக்கு அதிகமாக உட்கொள்றதும், பாரம்பரியம் அல்லாத உணவுகள், ரசாயன கலவைகளும், பின்பு வெளியில் விற்கக்கூடிய உணவு வகைகள், ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, பின்பு தள்ளு வண்டியில், கடை வீதியில், தெருக்களில் போய் சாப்பிட்றது, இதெல்லாம் அசுத்தமான உணவுகள். இது சுகாதாரத்தின் அடிப்படையில் பார்த்தாலும், பின்பு அது சமைக்கிற விதமும் முதல்ல நம்ம ஆன்மீகத்தை ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஆன்மீகத்தை ஒரு ஓரமாக வச்சுட்டு பௌதீகத்தின் அடிப்படையில் பார்த்தாலும், நான் உண்ணக்கூடிய உணவு பரிசுத்தமானதாகவும் நல்ல பதார்த்தங்களை, நல்ல தானியங்களை கொண்டு தயார் செய்துதான் இருக்கிறதாங்கிறது முதல் கேள்விக்குறி நம்ம வெளியில் சாப்பிடும்போது. அதனால தான் கூடுமான வரைக்கும் நாம் உண்ணக்கூடிய உணவு, நம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் நம்ம உணவு நல்லா இருக்கும். உணவு நல்லா இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு நம்ம வீட்டிலேயே தயார் செய்கிற உணவாக இருக்கும். அதனால தான் கூடுமான வரைக்கும் வீட்டில் சாப்பிடணும், வெளியில் சாப்பிட்றது தவிர்த்து. எந்த ஒரு பதார்த்தம் செய்தால், அது பலகாரமோ இல்லை ஏதாவது நமக்கு பிடித்தமான ஏதோ ஒன்று, அது எந்த ஒரு உணவு வகையாக இருந்தாலும் நாம் வீட்டில் தயார் செய்து கொண்டு அதை நம் தயார் செய்வதற்கு சிலப்போ நம்ம பக்குவம் இல்லாமல் இருக்கலாம், கைப்பக்குவம் இல்லாமல் இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை படிச்சுக்கணும். இப்படி நாம் உண்ணக்கூடிய உணவு நம் வீட்டில் தயார் செய்ததாகவும், நல்ல ஆரோக்கியமான இடத்துலேருந்து தயார் செய்யப்பட்டு வந்த தானியங்களை கொண்டு செய்தாலும் அந்த உணவானது நமக்கு மருந்தாக இருக்கும். இல்லைன்னா உணவே நமக்கு விஷமாக மாறும். உணவே விஷம், உணவே மருந்துன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இந்த உணவு எதனால் வீட்டில் தயாரிக்கணுங்கிறது, இந்த கான்சியஸ்னஸ், செய்யக்கூடியவருடைய உணர்வு,
நம்ம குழந்தைகளுக்காக செய்கிறோம், நமக்காக செய்கிறோம். இப்போ நம்ம ஆன்மீகத்தை பற்றி பேசலை, முதல்ல பௌதீகத்தில் உள்ளதே பாசம். பௌதீகத்தின் விஷயத்து பௌதீகத்தின் தளத்திலிருந்து எடுத்துக்கொண்டாலும் இது என் குழந்தைகளுக்காக செய்கிறேன், என் கணவருக்காக செய்கிறேன், என்னுடைய தாய் தந்தையருக்காக செய்கிறேன், என்னுடைய நண்பர்களுக்காக, என்னுடைய உறவினருக்கு. அப்போ அந்த ஒரு ஒரு மனோபக்குவத்தோடையும் ஒரு அன்போட அந்த கான்சியஸ்னஸ் அந்த உணர்வோடு செய்யும்போது அந்த உணவானது உட்கொள்றவருக்கும் நல்ல விதமான அன்பு, ஒரு பாசம், ஒரு அன்பு ஏற்படுத்தக்கூடியதர். இது பௌதிக தளத்தில். பின்பு ஆன்மீக தளத்துக்கு வரும்போது நாம் உண்ணக்கூடிய உணவு கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்யும் பொழுது, அது கிருஷ்ண பிரசாதமாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த கிருஷ்ண உணர்வோட அந்த உணவை வந்து காய்கறி வெட்டினவங்க, அதை சமைச்சவங்க, அதை பரிமாறினவங்க, அதை சாப்பிட்டவங்க எல்லோருமே கிருஷ்ணருடைய சிந்தனையில் செய்கிறதுனால அந்த உணவு கிருஷ்ண உணவு, அந்த கிருஷ்ணருடைய பிரசாதம், கிருஷ்ணருடைய கருணை அது. அந்த பிரசாதத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது நாம் பௌதீகத்தில் மட்டும் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதில்ல, அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் ஆன்மீகத்திலும் நமக்கு முன்னேற்றம் இருக்கு. அப்போ கிருஷ்ண பிரசாதம் உட்கொள்வது ஆன்மீகத்திலும் ஒரு படி முன்னேற்றம். ஏன்னா அது கிருஷ்ண உணர்வோட நாம் உண்ணக்கூடிய உணவு தூய்மையாக இருந்தால் இந்த உடல் தூய்மையாகும். உடல் தூய்மையானால் புத்தி நல்லா வேலை செய்யும். புத்தி நல்லா வேலை செஞ்சால் சாஸ்திரங்களை படித்து புரிஞ்சுக்கலாம். சாஸ்திரங்களை புரிஞ்சுட்டா மோட்சம். ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ திரிவஸ்மிருதி, ஸ்மிதி விப்ரலம்பே சர்வகிரந்தினா விப்ரமோக்ஷ. நான் உண்ணக்கூடிய உணவு தூய்மையானால் என் உடல் தூய்மையாகும், என் உடல் தூய்மையானால் என் புத்தி நன்றாக வேலை செய்யும், என் புத்தி நன்றாக வேலை செய்யும் நான் சாஸ்திரங்களை படித்து புரிந்து கொள்வேன், நான் சாஸ்திரங்களை புரிந்து கொண்டால் நான் மோட்ச பாதையை நோக்கி நகர்ந்து செல்வேன். அப்போ நம்முடைய உணவு கிருஷ்ண பிரசாதமாக இருக்கணும். அதனால நம்ம சாப்பிடக்கூடியது எளிமையான தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், பகவானுக்கு படைத்ததுக்கு ஏற்ற உணவுகளை தயார் செய்து சாப்பிடும். நிறைய பேர் வந்து வாதம் செய்கிறது உண்டு பக்தர்கள் இடத்துல. சில நேரங்களில் பௌதிகவாதிகள் பக்தர் அல்லாதவங்க பக்தர்கள் இடத்துல வாதம் செய்வது உண்டு. அசை உணவு சாப்பிட்டா என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் அசை உணவு சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, நீங்கள் கூட தானே தானியங்களே காய்கறிகளையும் பறித்து சாப்பிட்றீங்க, அப்போ அதுவும் உயிர்கோளே புரியுது தானே, நெல் வயலில் நெல் அறுத்து கொண்டு வரீங்க, அப்போ தானியங்களையும் நீங்கள் அந்த தானியங்களே நீங்கள் எடுக்கிறீங்க, கீரைகளை பறிக்கிறீங்க, கிழங்குகளை பறிக்கிறீங்க, இப்போ இதெல்லாம் இது கூட ஒரு வகையில் அகிம்சை தானே. அப்போ என்ன விலங்குகளுக்கு மட்டும் என்ன அகிம்சை, நீங்கள் அப்போ தாவரங்கள் சாப்பிட்றது மட்டும் பாவம் இல்லையா இப்படின்னு நிறைய பேர் வந்து சில நேரங்களில் நம்ம இடத்துல கேள்வி கேட்பதுண்டு, வாதாடுவதுண்டு. தங்களுடைய நிலையை நியாயப்படுத்துறது, நான் அசைவ உணவு சாப்பிடுவது சரியே என்று தங்களுடைய நிலையை நியாயப்படுத்துறதுக்காக நீங்கள் செய்கிறதும் தப்பு தான். நாங்கள் ஆடு மாடு கோழிலாம் சாப்பிட்றோம், மீன் சாப்பிட்றோம், நீங்கள் தானியங்கள் பச்சை காய்கறிகள் சாப்பிட்றோம், அது கூட ஒரு வகையில் குலை புரியுது தானே அப்படின்ட்டு சில நேரங்கள் வாதாடுது. உண்மைதான், எப்படி நம்ம ஒரு உயிரை கொள்கிறோமோ அது போல தான் தானிகளையும் நம்ம எடுக்கிறது. ஆனால் பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, ஒரு ஆடு மாடு கோழியை வெட்டுவதற்கும், நெல் வயலில் நெல்லை அறுப்பதற்கும், மரத்திலிருந்து பழங்களை பறிப்பதற்கும், கிழங்குகளை எடுப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. இங்கு வந்து இம்சை குறைவாக இருக்கிறது. இது கூட பாவம்தான். நான் என்னுடைய உயிர் வாழ்க்கைக்காக, நான் உயிர் வாழ்வதற்காக எதையாவது நான் சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். இந்த உலகமே அப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. ஜீவோ ஜீவசிய ஜீவனம், ஒரு உயிரினம் வாழ வேண்டுமானால் இன்னொரு உயிரினத்தை சார்ந்திருக்கிறது. ஒரு உயிரினம் வாழ வேண்டுமானால் இனி ஒரு உயிரினத்தை சார்ந்திருக்கு. அப்ப நான் உயிர் வாழ்னா எதையாவது நான் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்ப நான் கூடுமானவருக்கு எந்த அளவுக்கு நான் வந்து இம்சையை குறைத்து கொண்டு என்னுடைய செயலால் அந்த கர்மத்தை நான் செய்யும் பொழுது பிற ஜீவராசிகளுக்கு நான் துன்பம் கொடுப்பதை குறைத்து கொண்டு அதே சமயம் நானும் உயிர் வாழ வேண்டும். அப்போ நான் தானியங்களையும் பச்சை காய்களையும் சாப்பிடும் போது அதில் இம்சை வந்து ரொம்ப குறைவு. ஒரு நெல் வயலில் நெல்லை பிடுங்குவதற்கும் ஒரு ஆட்டோடைய கழுத்தை திருவுவதற்கும் வித்தியாசம் உண்டு, கழுத்தை வெட்டுறதுக்கும். அதே மாதிரி நான் ஒரு ஆப்பிள் பழத்தை வந்து செதுக்கி சாப்பிடுவதற்கும் ஒரு மாடினுடைய தோலை உரிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. இப்படி இந்த உணவு வகையில் அசைவ உணவு மனிதனுக்கானது அல்ல, அசைவ உணவு விலங்கு இருக்கு. விலங்குகளில் கூட சைவம் விலங்கு இருக்கு, அசைவ விலங்கு இருக்கு. இப்போ சிங்கம், புலி, சிறுத்தை, இதனுடைய பல்கெல்லாம் கோரமான பற்கள், கோரமான நகங்களும். அதனுடைய உடல் அமைப்பு பார்த்தா ஒரு ஒரு உயிரினத்தை, இப்போ ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை அடித்ததுன்னா, ஒரு புலி ஒரு மானை அடித்தால் அதை இழுத்து கொண்டு போய் தன் குகையில் வைத்து பல நாட்கள் வைத்து சாப்பிடும். அதுக்குண்டான உடல் அமைப்பும், அதுக்குண்டான குடல் அமைப்பும், அதுக்குண்டான நகங்களும், அதுக்குண்டான பல்லமைப்பும், அதற்குண்டான ஜீரண சக்தி. இப்போ ஒரு மனிதன் உணவு உட்கொண்டாலானால்
இப்போ நான் ஒரு பச்சை காய்கறி சாப்பிட்றேன், நான் ஒரு சாதம் பருப்பு இந்த மாதிரி தாவர உணவு சாப்பிட்டேன்னா நான் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகுவதற்கு 4 மணி நேரம் ஆகும். அதே ஒரு ஒரு அசைவ உணவு சாப்பிடும் பொழுது அந்த உணவு செரிமானம் ஆகுது கூடுதலான நேரம் பிடிக்கும். அப்போ விலங்குகளுடைய உடல் அமைப்பு எப்படின்னா அந்த விலங்கு ஒரு இன்னொரு உயிரினத்தை சாப்பிடுதுன்னா அது அதுக்கு ஜீரண சக்தி அதுக்கு தகுந்தார் போல இருக்கு. அது மட்டுமல்ல, எல்லா வேதங்களும் தர்மசாஸ்திரங்களும் நம்முடைய சனாதன தர்மத்தில் உள்ள வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், அதே போல இஸ்லாத்தில் உள்ள குரான் ஆகட்டும் பைபிள் ஆகட்டும் எந்த ஒரு சாஸ்திரமும் அசைவ உணவை பரிந்துரைக்கிறது அல்ல. பைபிளில் சொல்லியிருக்கு, நீ வந்து ஒரு விலங்கை கொண்டு உள்ளும் போது உன் கரை ரத்தம் படிந்திருக்கிறது. அதே மாதிரி இஸ்லாத்தில் சொல்லியிருக்கு, நீ வந்து ஒரு அசைவ உணவு உட்கொண்டால் உன்னுடைய வயிறு வந்து ஒரு ஸ்மசானம் போல அந்த பிணங்களை பிதைக்கிறது, பிணங்களை பிதைப்பது. குரல்ல கூட ஒரு 10 குரல், திருக்குறள்ல ஒரு 10 குரல் புலாலுண்ணால் புலாலுண்ணாமின் திருவள்ளுவர் வந்து தமிழ் புலவர் சொல்லியிருக்கார். அதே போல பகவத்கீதை, பாகவதம் எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் அசைவ உணவை பரிந்துரைக்கிறது இல்லை. எந்த ஒரு இதிகாசமும் புராணமும் எந்த ஒரு மார்க்கமும் அப்போ நான் உயிர் வாழ்வதற்கு நான் ஒரு ஒரு விலங்கை கொள்ளும்போது மாம்சா மாமிசா அப்படின்னா எனக்கும் நானும் அதே கதி. நான் இப்போ உன்னை வெட்டுறேன், ஓ ஆடே நான் உன்னை இப்போ வெட்டுகிறேன், எனக்கும் என்னையும் ஒரு நாள் நீ வெட்டுவாய், அதுக்கு உண்டான கர்மத்தை நான் செய்கிறேன், இதுதான் மாம்சம். எனக்கும் அந்த கதி ஒரு நாள் வரும். அப்போ எனக்கு என்னுடைய புலன் திருப்திக்காக, என்னுடைய நாக்கினுடைய சுவைக்காக நான் ஒரு விலங்கை கொன்று சாப்பிடும் பொழுது அதுக்கு உண்டான கர்மத்தை நான் அனுபவிக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு ஆப்பிள் பழம் கொடுத்தா நான் அப்படியே சாப்பிட்டுருவேன். இதை ஒரு மீன் கொடுத்தா என்னால் அப்படியே சாப்பிட முடியுமா? இல்லை என்கிட்ட ஒரு ஆரஞ்சு பழம் கொடுத்தா அப்படியே சாப்பிட்ருவேன். இதை ஆட்டுடைய கொழுப்பு கொடுத்தா என்னால் அப்படி சாப்பிட முடியுமா? அப்போ என்னுடைய நாக்கினுடைய சுவைக்காக அதில் வந்து நான் மசாலாவை சேர்த்து அதை பொறித்து வறுத்து சாப்பிடும் பொழுது அதுக்குண்டான கர்மத்தையும் நான் எந்த ஒரு ஜீவராசியோட சுதந்திரத்திலையும் தலையிடுவதற்கு மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது. மாறாக மனிதனே எல்லா ஜீவராசியும் அடைக்கலம் கொடுக்க வேண்டும். மனிதன் எல்லா ஜீவராசியும் அடைக்கலம் கொடுக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு ஜீவனுடைய சுதந்திரத்திலையும் தலையிடுவதற்கு மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ எப்போ நம்ம பிற ஜீவர்களை துன்புறுத்துறோமோ அப்பவே அதுக்குண்டான கர்மத்தையும் அதுக்குண்டான இயற்கையினுடைய சட்டம், இயற்கையினுடைய சட்டத்தை நாம் மீறும் பொழுது நாம் இயற்கையினால் தண்டிக்கப்படுறோம். பற்பல தொற்று வியாதிகளாலும் வியாதிகளாலும் எண்ணற்ற துன்பங்களுக்கு உள்ளாகும். அப்போ கூடுமான வரைக்கும் ஒருவர் சைவ உணவை உட்கொள்ளணும். அது கூட பாவமாக இருக்கிறதுனால ஒரு கிருஷ்ண பக்தர் தான் வந்து ஒரு ஒரு தாவரத்தையும் பசுனுடைய பாலையும் பருகிறதுனால அதை பகவானுக்கு நிவேத்தனம் செய்து அந்த அந்த உணவை புனிதப்படுத்தி அது பகவானுடைய கருணையாக பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு கூடுமான வரைக்கும் இம்சை புரியாமல் அகிம்சா வழியில் வாழக்கூடியவர் ஒரு கிருஷ்ண பக்தர். அப்போ நாம் வேண்டாத உணவுகளை, தீண்டத்தகாத உணவுகளை உண்பதாலும் அளவுக்கு அதிகமாக உண்பதாலும் கண்ட கண்ட நேரத்தில் கண்ட கண்ட இடத்துல சாப்பிடும் போது நாம் ரோகிகளாக மாறிவிடும், வியாதி விடும். அதை கடந்து ஒருவன் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டுமே உண்பவன். ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு 3 வேளை, ஒரு நாளைக்கு 3 வேளை மட்டுமே எளிமையான உணவுகளை உண்பவன் போகி, அவனே போகி தான், போகின்னு அனுபவிக்கிறவன். அதே சமயம் ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டுமே உண்பவன், ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும் உண்பவனே அவன் யோகி ஆகிறான். பின்பு புலன்பு விஷயங்களை துறப்பவன் அவன் தியாகி ஆகிவிடுகிறான். இப்படி நாம் ரோகியாக வாழ வேண்டுமா அல்லது போகியாக வாழ வேண்டுமா அல்லது யோகியாக வாழ வேண்டுமாங்கிறது நாம தான் தீர்மானிக்கணும். அதுக்குண்டான செயலுக்கும் அதுக்குண்டான வினையும் இருக்கு. அப்போ ஒருத்தர் யோகி ஆகும்னு நினைக்கிறவங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவுக்கு அதிகமாக தூங்கக்கூடாது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா என்னாகும், அடுத்த உடனே தூக்கம் வரும். நான் அளவுக்கு அதிகமாக உணவு உட்கொண்டால் உடனே எனக்கு தூக்கம் வரும். அப்போ சோம்பேறித்தனம், உற்சாகமின்மை, ஒரு மலைப்பாம்பு எப்படி இருக்கும், மலைப்பாம்பு சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடக்கும். அந்த மாதிரி நான் அளவுக்கு அதிகமாக உணவு உட்கொண்டேனானால் என்னால் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வேலை செய்ய முடியாது. என்னுடைய உடலையும் ஆத்மாவையும் பராமரிக்கிறதுக்காக மட்டுமே நான் உணவு உட்கொள்ள வேண்டும். அதுவும் எளிமையான தானியங்கள், காய்கறிகள், பால் பழம் மட்டுமே உட்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி உணவு சாப்பிடும் பொழுது தேவையான அளவு மட்டும் சாப்பிடும் போது அவன் யோகியாக. அப்போ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவன், அளவுக்கு அதிகமாக தூங்குறவன் யோகியாக முடியாது. அர்ஜுனா, யார் ஒரு மிதமாக உட்கொள், அது குறைவாக சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடாம இருப்பேன்னு வரட்டு கர்வம் பண்ணப்படாது. சாப்பிடாம இருக்கக்கூடாது, சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. தூங்காம இருக்கக்கூடாது, தூங்கிட்டே இருக்கக்கூடாது. மிதமாக இருக்க வேண்டும், நியூட்ரலா. என்னோட உடம்புக்கு என்ன தேவை, நான் வந்து என் உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு போதும், சாப்பிட்டா இவ்வளவு நேரம் தூங்கினா போதும். ஒரு சராசரி மனிதன் 6 மணி நேரம் உறக்கம் அவனுக்கு போதுமானது.
ஒரு சராசரி மனிதனுக்கு 6 மணி நேரம் உறக்கம். இரவு 10 மணிக்கு தூங்கினா 11, 12, 1, 2, 3, 4 சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருத்தால் உடல் ஆரோக்கியம். அப்போ 10 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எந்திரிப்பது ஆரோக்கியம். இல்லை நான் வந்து ரொம்ப கடினமாக உழைக்கிறேன், மூட்டை தூக்குறேன், பாறை உடைக்கிறேன், அப்புறம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப டென்ஷனான ஒர்க்கு, நிறைய ஃபிசிக்கலாக வந்து உடல் ரீதியாக ரொம்ப கடினமாக வேலை பண்ணுறேன்னா 1 மணி நேரம் கூடுதலாக கூட டைம் எடுத்துக்கலாம். இந்த 6 மணி நேரங்கிறது 7 மணி நேரம். அதுக்கு மேலே தூங்குவது தமோ குணம், அளவுக்கு அதிகமாக தூங்குறது தமோ குணம். அப்போ தூக்கத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். உணவு கட்டுப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக நாம் உணவை கட்டுப்படுத்தி விட்டோமே ஆனால் இயல்பாக தூக்கமும் கட்டுப்படும். உணவு கட்டுப்பாடு பண்ண பண்ண தூக்கமும் கட்டுப்படும். அதே போல் உழைப்பு, உழைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரி மனிதன் 8 மணி நேரம் அவனுடைய அலுவலக பணியை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சராசரி மனிதன் 8 மணி நேரம் மட்டுமே வேலை செய்தால் போதுமானதாக இருக்க வேண்டும். அதுக்கு கூடுதலாக உழைக்கும் போது அவன் களைப்படைவான், வாயில் நுரத்தல்றளவுக்கு உழைச்சி நொக்ரகர்மா பண்ணி 12 மணி நேரம், 13 மணி நேரம், 14 மணி நேரம் உழைக்கும் போது அவன் எனர்ஜி பூரா உழைப்பிலே போயிடும். அவன் சக்தி பூரா உழைப்பில் விரயமாயிடும். பின்ன வீட்டுக்கு வந்தால் புலன்பத்திலையும் விரயமாயிடும். பின்ன அவனுக்கு யோகத்தில் மனதை நிறுத்த முடியாது. அப்போது ஒரு யோகியாக விரும்புபவர் உணவையும் கட்டுப்படுத்த வேண்டும், உறக்கத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். பின்பு உழைப்பும் தேவையான அளவு மட்டுமே, அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே உழைக்க வேண்டும். ஒரு யோகிக்கு நேரம் மிக மிக முக்கியமானது. அவ்யக்த காலத்துவம் பிரபுபாத் மென்ஷன் பண்ணியிருக்கார், அவ்யக்த காலத்துவம் நம்முடைய நேரம் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தை கூடுமான நேரங்கள் வந்து நம்ம இந்த உணவு, உறக்கம், உழைப்பு இதெல்லாம் கேளிக்கையெல்லாம் தேவையான அளவு வச்சுக்கிட்டு மீதி உள்ள நேரங்களில் யோக பயிற்சி செய்யறது. அப்போ கலியுகத்தில் என்ன ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சினா, உழைப்பும் கடினமாக உழைப்பாங்க. அது கடினமாக உழைக்கிறது வந்து ஒன்றும் வயல்லலாம் அழகி வேலை செய்கிறதில்ல, உட்காந்த இடத்துல சாய்வு சீட்டில் நாற்காலில் தான் வேலை. ஒரு சிலர் தான் வந்து லேபர் கேட்டகரியில் இருக்கிறவங்க உழைப்ப தொழிலாளர் பிரிவினர் தான் கொஞ்சம் கடினமாக உழைப்பாங்க. கூடுமான வரைக்கும் எல்லோரும் இப்போ மேக்ஸிமம் வந்து ஒயிட் காலர் ஜாப், சட்டை அழுக்காகவும் வேலை பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, உழைப்பில் நேரம் போயிடுது. பின்பு ஹோட்டலில் சாப்பிட்றது, வெளியில் சாப்பிட்றது, நினச்ச இடத்துல சாப்பிட்றது, அப்புறம் தூக்கம். இந்த தமிழில் ஒரு பழைய பாட்டு உண்டு, இந்த உபன்யாசத்துக்கு சம்மந்தமானதுனால பாடுறேன், எங்கடா சினிமா பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திடான்னு நினைக்கிறேன். இரவி நீலாட்டம் பகலில் தூக்கம் இப்படி ஒரு பாட்டு உண்டு, பழைய சினிமா பாட்டு. அந்த காலத்து பாட்டில் நிறைய அர்த்தமெல்லாம் உண்டு. இப்போ பாட்டில் வந்து செத்த வீட்டில் அடிக்கிற இப்போ மியூசிக் தான் இப்போ உள்ள பாட்டெல்லாம். இப்போ வரக்கூடிய பாட்டெல்லாமே செத்த வீட்டில் என்ன மியூசிக் அடிப்பாங்களோ அதுதான் கல்யாண வீட்டில், கிரகப்பிரவேசத்தில் எல்லாம் போடுவாங்க. எது மங்களம் எது அமங்கலம்னு தெரியாத ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் பழைய சினிமா பாடல்கள் கொஞ்சம் சமுதாயத்துக்கு உண்டான கருத்துக்களும் அர்த்தங்கள் எல்லாம் உண்டு. உணவை பற்றி உண்டு, ஒரு காயை பற்றி ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டுக்குள்ளே காயை பற்றி ஒரு விதவிதமாக என்னென்ன காய், நமக்கு பேர் தெரியாத காயெல்லாம் அதில் இருக்கு. அந்த மாதிரி பாடல்கள், பின்ன இறை உணர்வை கிருஷ்ண பக்தியை தூண்டக்கூடிய பாடல்கள், பின்பு ஆத்ம விஞ்ஞானத்தை தூண்டக்கூடிய வாழ்க்கையினுடைய தத்துவங்களை உணர்த்தக்கூடிய பாடல்கள்லாம் முன்பு உள்ள காலத்தில் உண்டு. அப்போ இது இப்போ உள்ள சமுதாயம் நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும், இப்போ நைட் ஷிஃப்ட் வேறு வர்க்கு, நைட்டில் வேலை பண்ணி பகலில் தூங்குறது. அப்போ குணங்களே மாறிடும். இந்த ஒரு காலத்துக்கு தகுந்த மாதிரி குணம் உண்டு. இப்போ மனுஷனாகப்பட்டவன் 3 குணத்தில் செயல்படுறான், சத்துவகுண, ரஜகுண, தமோகுண. அப்போ இரவில் வேலை பார்க்கறது தமோகுணம், இரவு முடித்திருக்கிறதும் தமோகுணம், அதிகாலையில் எழுந்திருக்கிறது சத்துவகுணம். அப்போ மனிதனுடைய குணங்கள் மாறும்போது அவன் விழித்திருக்கக்கூடிய நேரம் மாறும்போது அவனுடைய குணங்களும் மாறும். அப்போ தமோகுணம் ரஜோகுணம் நிறைந்த சமுதாயம் எப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும்? தமோகுணம் ரஜோகுணம் அறியாமையும் கோபம் சுறுசுறுப்பு, கோபம் பரபரப்பு, இந்த மாதிரி உள்ள சமுதாயத்தில் எப்படி ஒருத்தர் நிம்மதியாக அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும்? அப்போ நம்முடைய வாழ்க்கை தேவைகளை சுலபமாக வைத்துக்கொண்டு, நம்முடைய அன்றாட வாழ்க்கை தேவையானதை சுலபமாக வைத்துக்கொண்டு மீதி உள்ள நேரங்களை ஆத்மீக விஷயங்களில் பயிற்சி செய்யும்போது தான் அமைதியும் ஆனந்தமும் நிலை பெற்றிருக்கும். அந்த வாழ்க்கையில் நோய்கள் இல்லாமல், ஒரு எந்த தொந்தரவும் சண்டை சச்சரவும் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணுமானால் யோக பயிற்சி பண்ணும். அந்த இப்போ உள்ள சமுதாயம் நைட்டு பூரா பசங்கள்லாம் வந்து டிவி சினிமா இல்லை வேலை லேட்டு எல்லாம் முடிச்சு காலையில் 8 மணி 9 மணி திரும்பி எழுந்திரிச்சு அப்படியே அவசரம். இது வந்து நம்முடைய கலாச்சாரமே அல்ல.
ஏறக்குறைய பாரத நாட்டில் நம்ம கலாச்சாரத்தை எவ்வளோ தூரம் நம்ம எந்த அளவுக்கெல்லாம் விட்டு ஒழிக்க முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் விட்டுட்டோம். இனி திரும்பி அது ஸ்தாபனம் செய்யணும்னா நாம் நம்மளுடைய இல்லத்தில் நம்ம வீட்டில் நாம் எல்லோரும் முதல்ல பயிற்சி பண்ணி இதுதான் கல்ச்சர், இப்படிதான் வாழணும், இப்படி இருந்தால் தான் ஒரு அமைதியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கைங்கிறத அவங்களுக்கு காமிச்சு போடுவோம். இது வந்து வாழ்ந்து காமிக்கிறது, சும்மா பேசிட்டு போறதல்ல, இது மாதிரி தான் இருக்கணும்னு நம்ம காமிக்கும் போது தான் ஓ இப்படிதான், ஏன் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஏன் இவ்வளோ அறிபரியம் என் லைஃப்ல, ஏன் அவர் ஓடணும். ப்ரோபார் கூட அழகாக சொல்லுவார், அவர் வெளிநாட்டில் பிரச்சாரத்துக்கு போகும்போது வேலைக்காக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, தினமும் ஃப்ளைட்டில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்காக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க இருக்காங்கன்னு ப்ரோபார் சொல்கிறார். அந்த அளவுக்கு ஓடுறாங்க, ஓடி 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 வாழ்க்கையில் குழந்தைகளை கவனிக்கவும் நேரம் கிடையாது, எதுக்குமே நேரம் இல்லை, பரபரப்பான வாழ்க்கை, போகிற வழியில் சாப்பிட்டுக்கிறது, போகிற வழியில் புலன்பு அனுபவிச்சுக்கிறது, இப்படியே ஒரு நாள் செத்து போயிடும், அப்போ நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடும். அப்போ ஒருத்தர் யோகியாகனு நினைக்கிறவங்க இந்த உணவு உறக்கம் உழைப்பு இதையெல்லாம் மிதமாக செய்ய வேண்டும். அப்போ கலியுகத்தில் மிக எளிமையான யோக முறை நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இது ரொம்ப எளிமையான முறை. அதாவது மற்ற யோக முறையில் காட்டிலும் ஹரிநாமம் மிக எளிமையானது, நாம ஜபம் ஜப யோகா. அப்போ நம்ம நாம ஜபிக்கும்போது இந்த ஜப யோகா இந்த பக்தி யோகா பண்ணக்கூடிய பக்தர் அவர் தன்னுடைய மனம் தன்னுடைய சிந்தனையெல்லாம் நாமத்தில் கிருஷ்ணர் மேலே நிலைநிறுத்துறார். அப்போ அந்த யோகி யோகியெல்லாம் சிறந்தவர் ஆயிடுறாரு. இனி ஒரு பக்கம் அவர் கிருஷ்ணனுடைய பிரசாதம் சாப்பிட்றதுனால தேவையான அளவு மட்டும் எப்போ தேவையோ அப்போ மட்டும் பிரசாதம் எடுத்துக்கொள்றதுனால அவருடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்குது, அவருடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்குது. பிரசாதம் உட்கொள்றது, சரியான நேரத்தில் உறங்கி எழுந்து பக்தி சேவையில் ஈடுபடுறது, அப்போ இந்த மாதிரி ஒரு கிருஷ்ண பக்திங்கிறது நம்முடைய கலாச்சாரம். கிருஷ்ண பக்திங்கிறது ஏதோ திடீர்னு தோன்றியது அல்ல, கிருஷ்ண பக்திங்கிறது வந்து துறவிகளுக்கான மட்டும் அல்ல, கிருஷ்ண பக்திங்கிறது காட்டில் போய் சாமியார்கள் பண்ணுறது அல்ல, கிருஷ்ண பக்திங்கிறது ஓரொரு ஜீவனும் ஓரொரு மனிதனும் அவனுடைய கலாச்சாரமான வாழ்க்கை முறை வாழ்ந்து வாழும்போதும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் நிலையான ஒரு வாழ்க்கையும் தெய்வீகமான ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும். வாழும்போது எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவன் ஒரு நீண்ட தூரம் அந்த பயணத்தில் வாழ்க்கை பயணத்தில் அவன் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். கிருஷ்ண பக்திங்கிறது பேரானந்தம் தரக்கூடியது. அந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்வதனால ஒரு பக்தர் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடுறார். உணவு கிருஷ்ண பிரசாதம், உறக்கம் தேவையான அளவு, உழைப்பு தேவையான அளவு. அப்போ ஒரு பக்தன் யோகிகள்லாம் சிறந்தவராகிறது. அப்போ கிருஷ்ண பக்தராகிறது யோகிகள்லாம் சிறந்தவராக இருக்கிறது. அதுக்கு எண்ணற்ற பக்தர்களுடைய சான்றிதழ் வரலாற்றில் உண்டு. தங்களுடைய மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி தேவையான அளவு மட்டும் உழைத்து மீதி உள்ள நேரங்களை வந்து தங்களுடைய ஆன்மீக பயிற்சிக்காக செய்யக்கூடிய பக்தர் எப்பொழுதுமே ஒரு நிலையான ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். அதனால் ஓரொரு மனிதர்களும் ஓரொருவரும் இந்த கிருஷ்ண பக்தியை இயக்கத்தில் கலந்துக்கிட்டு இஸ்கான் அமைப்பில் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரி இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் கலந்துக்கிட்டு, இது எளிமையான யோக பயிற்சி கூட, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், சின்ன 5 வயது குழந்தையிலிருந்து ஈவன் எ டாக் கேன் டேக் பான் திஸ் இன் திஸ் மூமெண்ட் ப்ரோபா சொல்வார். ஈவன் வெறும் ஒரு நாய் கூட இதில் கலந்துக்க முடியும் பார் ப்ரோ, இந்த நாம சங்கீர்த்தனத்தில் ஈவன் எ டாக் கேன் டேக் பார்ட் இன் திஸ் மூமெண்ட் பார், இந்த இயக்கத்தில் ஒரு நாய் கூட கலந்துக்க முடியும்னு சொல்வார். அப்படி இருக்கும்போது குழந்தைங்க, இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க, பின்பு வயதானவங்க எல்லோருக்கும், எல்லா காலத்திலும் எல்லா நபர்களுக்கும் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலையும் எப்பொழுது வேண்டுமானாலும் பயிற்சி செய்யக்கூடிய மிக எளிமையான ஒரு யோக முறை. இதை நம்ம பயிற்சி செய்தோம்னா நம்ம தனியாக வேற எந்த யோகா பண்ண வேண்டியதில்லை, ஜிம்லெலாம் போய் கடினமாக உழைச்சி ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஜனங்க இந்த ஒரு எளிமையான யோகத்தை விட்டுட்டு அழகான ஒரு எளிமையான யோக பயிற்சி கிருஷ்ண பக்தி, இதில் வந்து ஏகாதசி விரதம் இருக்கிறது, நாக்கு கட்டுப்படுத்தி கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்டு, கிருஷ்ண பிரசாதம் ஒரு விதவிதமான பிரசாதம் உண்டு, இப்படி இந்த கிருஷ்ண பக்தியில் ஆனந்தம் அனுபவிக்கலாம். இதை தெரியாமல் ஜனங்க தங்களுடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக, உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக கடினமாக உழைக்கிறாங்க.
எங்க உழைக்கிறாங்க? ஆபீஸ்ல எல்லாம் உழைக்கிறது இல்ல, ஆபீஸ்லயோ வயல்லயோ போய் உழைக்கல, ஒர்க் அவுட்ங்கிற பேர்ல உழைக்கிறாங்க. நேத்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு பழைய டயரை வச்சு சுத்தில வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க, அது ஒரு ஒர்க் அவுட்டா? பெரிய ஒரு டயரை போட்டு அந்த டிராக்டரோட டயரு அதை போட்டு சுத்தி நாலு பேர் நின்று சுத்தி வச்சு அடிக்கிறாங்க. ஏன்னா இவன் சுத்தி வச்சு அடிச்சு வேலை பண்ணாலும் இது தேவையில்லை, இவன் சுத்தி வச்சு வெளியே அடிச்சு வேலை பண்ணாதனால இதை எக்ஸ்டர்னலா பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து இப்ப பண்ணக்கூடிய, இப்ப ஜனங்க பண்ணக்கூடியது எல்லாமே கோமாளித்தனமானதும் செயற்கையான முறையாலும் இன்று வந்து ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலை. அது நம்ம இயல்பா வாழ்ந்துட்டு போலாமே, இயல்பா வாழ்ந்து பாரம்பரியமான உணவு உட்கொண்டு பக்தருடைய சங்கத்திலிருந்து ஆத்மீக தன்னுணர்வு பாதையில பக்குவம் அடைந்து எண்ணற்ற கேள்விகளை கேட்டு சிந்தனைகளை வளர்த்து கொண்டு நாம் பகவானுடைய திருவடியில் அடைவோம். அதுதான் யோகத்துடைய பக்குவமான நிலை, பகவானுடைய திருவடியில் அடைவோம். ஹரே கிருஷ்ணா.